தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் புதிய மாணவ மாணவியர் சேர்க்கை திருவிழா இன்று நடைபெற்றது. ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவித்ததற்கு இணங்க இன்று அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கையும் மாணவ மாணவியருக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் 1, 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது. கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் திறப்பு தாமதமாகியுள்ளது. மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1, 6 மற்றும் 9 வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இன்று தொடங்கியுள்ளது. மாணவர்களுக்கு இன்றே விலையில்லா புத்தகம், நோட்டுகள், புத்தக பைகள், சீருடை, கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர் சேர்க்கை திருவிழா இன்று நடைபெற்றது. கோடம்பாக்கம் பதிப்பக செம்மல் கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய மாணவ மாணவியர் சேர்க்கை திருவிழாவில் பள்ளி கல்வி இணை இயக்குநர் ராமேஸ்வர முருகன் கலந்து கொண்டு புதிதாக சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புத்தகங்களையும் சீருடைகளையும் வழங்கினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் தென்சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் சரஸ்வதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகங்களையும் சீருடைகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி ஆய்வாளர் பிரபாகரன், வட்டார கல்வி அதிகாரி சண்முகம் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.